வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸிங் அபவுட் ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 2 குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட கண்டினியூஷனில் இப்போ ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வீடியோவை 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, கீப் வாட்சிங். ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஓகே சார், ஆர்பிட்டால்ஸ்னா என்ன, ஆர்பிட்னா என்ன, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதை ஒரே ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு நான் அடுத்த இந்த டாப்பிக்குள்ளே வரேன். இது நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை சுற்றி ஒரு கரெக்டான வட்டப்பாதையில் இப்படிவே ஒரு எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதோடைய ரூட்டை மாற்றாமே, ரூட்டு மாறிடுச்சு, ரூட்டு மாறக்கூடாது. ரூட்டு மாறாமல் இப்போ ஒரு எலக்ட்ரான் இப்படியவே சுற்றிட்டுருக்கு, அதோடய பாத்திலேருந்து மாற்றிக்கவே இல்லை, கரெக்டாக சுற்றுது, இப்படிவே சுற்றிட்டு இருக்குன்னா இதை தான் ஆர்பிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை தான் முன்னாடி இருக்கிற, அதாவது ஸ்காடிஞ்சர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட் எல்லாமே ஆர்பிட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருந்தாங்க. ஸ்காடிஞ்சர் தான் வந்து சொன்னார், அப்படி இல்லை இல்லை, அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, அப்போ எலக்ட்ரான் எப்படி சுற்றும்னா இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றாது, இப்படி தான் சுற்றும். எப்படி சுற்றும், இந்த டைரெக்ஷனில் சுற்றலாம், திரும்பி இந்த டைரெக்ஷனுக்கு மாற்றிக்கலாம், திரும்பி இந்த டைரெக்ஷனில் சுற்றலாம், திருப்பி இந்த டைரெக்ஷனில் சுற்றலாம், திரும்பி இந்த டைரெக்ஷனில் சுற்றும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னாக்க அந்த அந்த டிஸ்டன்ஸை மாற்றாமல் கரெக்டாக இதில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஆர்பிட்டால், இதுக்கு பேர் தான் ஆர்பிட்டால். ஒரே மாதிரி சுற்றிட்டு இருந்ததுன்னா அது ஆர்பிட். இப்படி 3D ஸ்பேஸில் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஃபைண்டிங் அப்படி இருக்கிற ஏரியாவை தான் நம்ம ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். இப்போ ஆர்பிட்டால்னால் என்ன அர்த்தம், இப்போ பாருங்கள், இதே மாதிரி இந்த எலக்ட்ரான் கண்டினியூவாக சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா தெரியும், இது அப்படியே இப்படி தெரியும், நான் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதாவது இந்த எலக்ட்ரான் சுற்றுற பாதையை நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த எலக்ட்ரான் சுற்றின ஏரியா எல்லாம் இப்படி மாறிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஷேடு அடித்து தெரியுதுல, இது தான் சார் ஆர்பிட்டால். அப்போனா என்ன அர்த்தம், இப்போ இந்த எலக்ட்ரான் திடீர்னு நம்ம பார்க்குறப்ப இங்கே இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இல்லை இந்த இடத்துல இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் பட் இந்த டென்சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ எங்கே இந்த எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னா இந்த சென்ட்ரு பாயிண்டில் இது இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. எந்த சென்ட்ரு பாயிண்டில், இந்த சென்ட்ரு பாயிண்டில் இப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் இருக்க சான்சஸ் இல்லை. இந்த எலக்ட்ரான் இந்த ஸ்பேஸுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, இங்கெல்லாம் இல்லை, க்ரீன் கலர் வந்தால் அது இல்லை, சான்ஸ் இல்லை. அப்போ மேக்ஸிமம் ஃபைண்டிங் ப்ராபபிலிட்டி எங்கே இருக்குது, இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது சார், இந்த ஏரியாக்குள்ளே, இந்த இதுலேருந்து இந்த ஏரியாக்குள்ளே தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி. இது சப்போஸ் இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இந்த ரெட் கலர் ஷேட் அடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் இந்த டாப்பிக்கில் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ ரீகால் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு நீங்கள் பார்த்துட்டு இருங்க. ஓகே சார், இப்போ இந்த ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒரு வேல்யூ டெரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இதுக்கு முன்னாடி ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம், அந்த வேல்யூ தான் நம்ம ஐகன் வேல்யூஸ்னு சொல்கிறோம். அண்ட் த வேவ் ஃபங்க்ஷன் சை, அதுதான் கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வேல்யூஸ் ஆர் கால்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இந்த சை வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஐகன் வேல்யூஸை தான் நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அந்த ஒரு எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸை சுற்றி வர்றதுக்கான ஆர்பிட்டாலோடைய ஈக்குவேஷன் ஃபார்ம் என்னென்னா இதுதான் அந்த ஆர்பிட்டாலோட ஈக்குவேஷன் ஃபார்ம். அதாவது சை ஆஃப் ஆர் தீட்டா அண்டு ஃபை இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஆர் எஃப் ஆங்கிள் தீட்டா ஜி ஆஃப் ஃபை அப்படிங்கிறது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு நான் திருப்பி இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தை திருப்பி ஒரு தடவை போட்டுட்டு நடத்திட்டு உங்களுக்கு நான் திரும்பி போகிறேன். இப்போது இதுதான் வந்து நியூக்ளியஸ்னு வச்சுங்க, நியூக்ளியஸு. இப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இப்படி சுற்றி வந்துட்டுருக்கு, ஒரே வட்டப்பாதையில் சுற்றுது, ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் நான் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கு. அப்போ ஆருங்கிறது எது, டிஸ்டன்ஸு பிட்வீன் நியூக்ளியஸ் அண்டு எலக்ட்ரான், இது தான் ஆர். தீட்டாங்கிறது எது, இந்த ஆர்பிட்டாலுங்கிறது 3D ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3D ஸ்பேஸ்னாக்க எக்ஸ் ஆக்சிஸ் உண்டு, ஒய் ஆக்சிஸ் உண்டு, இசட் ஆக்சிஸும் உண்டு. அப்போ இந்த எலக்ட்ரான் இசட் ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதுதான் தீட்டா.
இந்த எலக்ட்ரான் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதுதான் ஃபைவ். இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆறு. ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆறு டிஸ்டன்ஸு தீட்டா இசட் ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ ஆங்கிள் அந்த எலக்ட்ரான் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸு பொறுத்து அது எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஆர் எஃப் தீட்டா ஜி ஃபைவ் அந்த வேல்யூக்கு சமம். இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் எலிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதில் ஆர்ஆர் அப்படிங்கிறது தான் ரேடியல் வேல்யூ, அதர் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆங்குலர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆங்குலர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னங்கிறதுலாம் நம்ம தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இதை அழைச்சி விட்ருவோம், இல்லைனாக்கா மறைக்குது நமக்கு, அழைச்சாச்சா. ஸோ ஆஸ் வி நோ சை ஹேஸ் நோ ஃபிசிக்கல் மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம், சைன்னு ஒன்று எழுதி இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டால் அப்படின்னு ஒரு மீனிங் கிடையாது. இப்போ சைங்கிறது எதை பொறுத்தது, அது எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன், எலக்ட்ரான் வேவாக சுற்றி வருதுங்கிறது சொல்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் சை. சைங்கிறது காம்பினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸு ஆறு தீட்டா அண்டு ஃபைவ் வேல்யூ. இது நம்ம ஏற்கனவே புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போனா எப்படி நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறது, இப்போ ஒரு நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, எலக்ட்ரான் இதை சுற்றி வருது, இன்னொரு எலக்ட்ரான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் சுற்றி வருது அப்படின்னா இங்கே இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஆறு, இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு டூ ஆறுனு வச்சுப்போம். அப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆறுனா இந்த எலக்ட்ரானுடைய சை வேல்யூ, இந்த எலக்ட்ரானுடைய இப்போ டூ ஆறுனாக்கா இந்த எலக்ட்ரானுடைய சை வேல்யூ ரெண்டும் வேறு வேறு. ஏன்னா அதோடைய டிஸ்டன்ஸு வேறு, நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்டு எலக்ட்ரான் வேறுங்கிறதுனால சை வேல்யூ வேறு ஆகிடும், மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டு ஆகிடும், மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டு ஆகிடும் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை தான் அந்த டாப்பிக்கில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னாக்கா சை ஸ்கொயர் மாடுலர் சை ஸ்கொயர் இஸ் ரிலேட்டட் டு த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான்ஸ் வித்தின் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸு ஆறு தொலைவில் இருக்குது, இன்னொன்று டூ ஆறு டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறது அந்த சை ஸ்கொயர் வேல்யூவுக்கு கரஸ்பாண்டிங்காக தான் இருக்கும். அப்போ சை ஸ்கொயர் வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டா, சை வேல்யூ தெரிஞ்சு சை ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த எலக்ட்ரான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அதோடு சேர்த்து இந்த ஆங்கிளும் சையும் தெரிஞ்சிடுச்சுன்னா அது என்ன ஷேப்பில் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கும் ஒரு ஹைட்ரஜன் தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான், அதனுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n சீக்குவல் டு ஒன்று. என் சீக்குவல் டு ஒன்று அப்படின்னா எல்லு சீக்குவல் டு ஜீரோ தான். எல்லுங்கிறது இங்கே அசிமுதல் குவாண்டம் நம்பர். எப்படி சார் எல்லு சீக்குவல் டு ஜீரோனா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோடைய வேல்யூவிலேருந்து மைனஸ் ஒன்று பண்ணுனா அதுதான் அசிமுத்தல் வேல்யூ. அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ ஃபார் ஹைட்ரஜன் இஸ் ஒன் அப்படின்னா அசிமுத்தல் வேல்யூ எல் சீக்குவல் டு ஜீரோ. அப்போ எல் ஜீரோனா தட் இஸ் ஒன் எஸ் ஆர்பிட்டால். ஸோ ஒன் எஸ் ஆர்பிட்டால், அடுத்து டூ எஸ் ஆர்பிட்டால், அடுத்து பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால், இதோட ஷேப்ஸ்லாம் எப்படி இருக்கும், அது எவ்வளவு டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டினியூவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிராஃபை நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரியுது, இந்த கிராஃபை பார்த்தோம்னாக்க ஆர் வேல்யூக்கும் ஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர் வேல்யூக்கும் இடையில் இருக்கிற கிராஃப் இது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் ஆறுங்கிறது நியூக்ளியஸ், இப்போ இது நியூக்ளியஸு, நியூக்ளியஸை சுற்றி இது இருக்கிற எலக்ட்ரான். அப்போ இந்த டிஸ்டன்ஸு தான் ஆறு, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதோடய வேல்யூ. ஸோ ஃபைண்ட் மேக்ஸிமம் ஃபைண்டிங் எலக்ட்ரான் தான் ஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர், மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி. இப்போ பாருங்கள், இப்போ நியூக்ளியஸுக்கு இப்போ இங்கே வந்து ஒன் வேல்யூ ஒன்றுன்னு இருக்கும், இந்த இடத்துல ரெண்டு இருக்கும், இந்த இடத்துல மூணு இருக்கும், இங்கே நாலு இருக்கும், அஞ்சு இருக்கும். ஸோ இந்த ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த கிராஃப் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. நாலு இருந்தது, ரெண்டு இருந்து, ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருந்து, ஜீரோ பாயிண்ட் டூ வந்து, ஜீரோ பாயிண்ட் ஒன்று வந்து, ஜீரோ ஒன்றுக்கு வந்துட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நியூக்ளியஸுக்கு கிட்ட வர 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 மேக்ஸிமம் ஃபைண்டிங் எலக்ட்ரான் அதிகம். நியூக்ளியஸை விட்டு வெளியில் போக 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 டிஸ்டன்ஸ் ஆக 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 மேக்ஸிமம் ஃபைண்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரானுடைய வேல்யூ கம்மி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய ஆர்பிட்டால் ஃபுல்லும் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுங்க.
இப்போ நம்ம எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இங்கேயே இருந்து வரோம். ஏன்னா நியூக்ளியஸு தோர்க்கு, இது நியூக்ளியஸு. நியூக்ளியஸ் தோர்க்குங்கிறப்ப ஒரு வேளை எலக்ட்ரான் இங்கே சுற்றிட்டு இருக்கா, இப்படி சுற்றுதா, இல்லை இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கா, இந்த இடத்துல சுற்றுதா, இந்த இடத்துல சுற்றுதா, நம்ம இங்கேருந்து தேடிட்டு வந்துட்டே இருக்கோம்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகம். டிஸ்டன்ஸ் அதிகமாக 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 எலக்ட்ரான் இந்த இடத்துல சுற்றுறதுக்கான வாய்ப்போ இல்லை இந்த எலக்ட்ரானை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்போ குறைவு. பட் டிஸ்டன்ஸ் நியூக்ளியஸுக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் குறை, நம்ம கிட்ட நியூக்ளியஸை நோக்கி வர 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 கிட்ட வர வர அதுதான். இப்போ 0, 1, 2 இருக்கிறப்ப அதோடய ஃபைண்டிங் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நியூக்ளியஸு கிட்ட வர 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 தான் நீ எலக்ட்ரானோடைய ஃபைண்டிங் வேல்யூ நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கிராஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் வால்யூம் வி, அதில் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்குறப்ப, ஸோ நியூக்ளியஸ்லேருந்து இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆர், இன்னொன்று ஆர் ப்ளஸ் டிஆர். ஸோ அந்த வால்யூமோடைய ஃபார்முலா 4/3 πr³. இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ TV/dr வித் ரெஸ்பெக்ட் ஆர் அப்படி பண்ணுறப்ப 4/3. ஸோ 3 முன்னாடி வந்துருச்சுனாக்க 3r 3-2 3² வந்துருச்சு. ஸோ டிவி மட்டும் இங்கே வச்சுட்டு 4πr² டிஆர் இங்கே வந்துருச்சு. இதில் சை ஸ்கொயர் வேல்யூவை இன்க்ளூட் பண்ணிட்டோம். சை போத்த சைடு சை ஸ்கொயர் வேல்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சி பார்க்குறோம். ஸோ இதோட கிராஃப் வரைகிறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆறு அண்டு 4π² ஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இதோட வேல்யூ எக்ஸாக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஷார்ப்பு பீக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஷார்ப்பு பீக்கு இதுக்கு நேராக கோடு போட்டு இந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போனீங்கன்னா 0.52 ஆங்ஸ்ட்ராங். ஸோ 0.52 ஆங்ஸ்ட்ராங், தட் மீன்ஸ் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஃபார் எஸ் ஆர்பிட்டால் இஸ் 0.52 ஆங்ஸ்ட்ராங். அப்போ எஸ் ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டால் அப்படிங்கிறது இது நியூக்ளியஸு. நியூக்ளியஸ்லேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு அளந்துட்டு போகிறோம். ஸ்கேல் வச்சுலாம் அளக்க முடியாது, சும்மா சொல்கிறேன். 0.52 ஆங்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸில் போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல தான் அந்த எலக்ட்ரான் சுற்றுறதுக்கான சான்ஸு. கரெக்டாக இந்த இடத்துல போய் நின்னோம்னா நம்ம அந்த எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சப்போஸ் 5-3 போயிட்டோம், கொஞ்சம் 5-3 இல்லை 5-6 அங்கே போய் பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸு கம்மி. 5-2 கீழே 5-2, 5-1 இல்லைனா 0.50 இல்லைனா 0.49 இந்த டிஸ்டன்ஸு கொஞ்சம் உள்ளார வந்துட்டு இங்கேயும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எலக்ட்ரான் வருமா வருமானு கேட்டால் வர்றதுக்கான சான்ஸ் கம்மி. மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எங்கன்னாக்க 0.52 ஆங்ஸ்ட்ராங். அந்த இடத்த தான் அந்த 3D ஸ்பேஸை தான் ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை கண்டினியூவாக நம்ம படிக்கிறப்ப ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹவ்வர் தேர் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி டு ஃபைண்ட் த எலக்ட்ரான் இன் அதர் டிஸ்டன்ஸ் ஆல்சோ. த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் 2s 3s 3p 3d ஆர்பிட்டால் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பிலோ. இதில் என்னன்னாக்க இப்போ எஸ் ஆர்பிட்டாலுங்கிறது அடுத்தடுத்து இருக்கும். எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ அதை கண்டினியூ பண்ணி பார்க்குறப்ப இந்த 1s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் அதனுடைய ஃபைண்டிங் இப்போ 1s ஆர்பிட்டாலுங்கிறது இதுக்கிட்ட நேராக இருக்குது தான், அதான் 0.52 கண்டுபிடிச்சோம். அப்போ 2s இந்த இடத்துக்கு நேராக இருக்கும் அதோட வேல்யூ. அப்போ 3s இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது அடுத்த கிராஃபில் இங்கே கொடுத்துருக்குறாங்க 3s. அப்போ இதுதான் 1s, இது 1s, இதுக்கு நேராக வந்தாக்கா அது 2s. இப்போ இதுக்கு நேராக இங்கே வரப்போ அது 3s. அப்போ 3 ஆர்பிட்டாலும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுற்றி 0.52 ஆங்ஸ்ட்ராங்கில் இருந்ததுன்னா அது 1s ஆர்பிட்டால், அதை விட கொஞ்சம் பெருசாக போச்சுனாக்க 2s ஆர்பிட்டால், அதை விட கொஞ்சம் பெருசாக வந்துச்சுனாக்க அது 3s ஆர்பிட்டால். ஸோ அந்த டிஸ்டன்ஸு இது 0.52 வரைகிறப்ப தான் இந்த கோடு தான் கண்ணாமலான் போகுது. இது கரெக்டாக 0.52. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது 0.52. அப்போ 2s கிட்டத்தட்ட 5 முன்னாடி இந்த இடத்துல தானே இருக்குது அதோட வேல்யூ. எக்ஸாக்டாக இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டோம்னா இந்த வேல்யூ இப்போ ஒரு 4.8 4.9 கிட்ட இருக்குனாக்க, நியூக்ளியஸ்லேருந்து 2s ஆர்பிட்டாலோட டிஸ்டன்ஸு 4.9 4.5 அதில் இருக்கும். அப்போ இது 3s இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள், இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது.
அப்போ இதோடைய சர்க்கிள் எக்ஸாக்டாக நம்ம பார்க்குறப்ப எங்கே இருக்கும், இதுக்கு நேராக அப்படி கோடு போட்டு வந்துட்டோம்னாக்க ஒரு 10 தாண்டி இருக்குது, 10.5 13 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 13 ஆங்ஸ்ட்ராங். இதை தான் வந்து நம்ம ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டாலில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற விஷயம். அதே மாதிரி 3p ஆர்பிட்டால்ஸ் இந்த கிராஃப்லேருந்து நமக்கு தெரியுது 3p ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், அதே மாதிரி 3d ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். நான் முன்னாடி சொன்னது மாதிரி கோடு போட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க அதோடய வேல்யூஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்குலர். இன்னொன்று இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த டிகிரிஸ் இஸ் கால்டு நோடல் சர்ஃபேஸ். இப்போ நோடல் சர்ஃபேஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த கிராஃபியை நீங்கள் திரும்பி பாருங்கள். இப்போ நோடல் சர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ ஒரு பெரிய இன்க்ரீஸ் வருது அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி ஒரு இன்க்ரீஸ் வருது அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் வருது டிக்ரீஸ் வருது. கிராஃப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ நோடல் சர்ஃபேஸ்னாக்க இந்த கேப்பு, இந்த ஃபஸ்ட்டு கேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த கேப்பு, ஃபஸ்ட்டு கேப்பு செகண்ட் கேப்பு, இது ரெண்டு கேப் இருக்கும். எதுக்கு 3s ஆர்பிட்டாலுக்கு ரெண்டு கேப் உண்டு. அப்போ ஃபார்முலா படி என்ன சொல்லிடலாம், n-1 நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நோடு. அப்போ 3s-னாக்க ரெண்டு நோடு, 2s-னாக்க ஒரு நோடு, புரிஞ்சிச்சா? அப்போ 4s-னாக்க 3 நோட்ஸ் இருக்கும். நோடுனா என்ன அர்த்தம், ஷார்ப் டிக்ரீஸ் டு ஜீரோ, ஒரு இன்க்ரீஸுக்கு அப்புறம் ஒரு ஷார்ப் டிக்ரீஸ் டு ஜீரோ, ஃபாலோடு பை இன்க்ரீஸ் டு அனதர் மேக்ஸிமம். ரெண்டு மேக்ஸிமம்க்கு இடையில் இருக்கிற அந்த டிக்ரீஸ்டு வேல்யூ தான், ஜீரோ வேல்யூ தான் நம்ம வந்து நோட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, 3s ஆர்பிட்டாலுக்கு ரெண்டு நோடு. அதே மாதிரி நம்ம ஒரு மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்க நோட்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகே, எஸ் ஆர்பிட்டாலுக்கு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பி ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் போகிறப்ப அதனுடைய தீட்டா வேல்யூவும் அதனுடைய ஃபை வேல்யூ முக்கியமாக தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த வேல்யூஸை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ வேரியேஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆர் லொக்கேட்டிங் எலக்ட்ரான் இன் ஸ்பியர் வித் நியூக்ளியஸ் இஸ் சென்டர் டிபெண்ட்ஸ் அப்போ தானே அசிமுத்தல் கவுண்டர் நம்பரு, ஆர்பிட்டல் விச் எலக்ட்ரான் இஸ் ப்ரெசண்ட். அதாவது அந்த அசிமுத்தல் கவுண்டர் நம்பரை பொறுத்து தான் அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ L=0 வச்சுங்க, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ ஜீரோன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை வச்சு நம்ம சொல்லிட முடியும். அது எஸ் ஆர்பிட்டால் தான். பட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ அதனுடைய அந்த ட்ராவல் பண்ணுற பாத்து மாறும். அதை தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ L=0 M=0 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் ஜீரோ, தென் தீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க 1/√2 எஃப் தீட்டா வேல்யூ. அப்போ ஜி ஃபையோட வேல்யூ 1/√2π. ஸோ நம்ம அது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ, ஸோ தீட்டா வேல்யூலேருந்து நம்ம பார்க்குறப்ப, தேர் ஃபோர் அட் த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/√π. ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கிட்டோம்னாக்க இந்த வேல்யூவும் 1/√π வேல்யூவும் 1/√2 நம்ம பெருக்கிறப்ப நமக்கு கிடைக்கிறது 1/√π. இது இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன்னாக்க அந்த எலக்ட்ரான் எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் இதை பொறுத்து எவ்வளோ ஆங்கிளில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் மேத்தமெட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ பாருங்கள் 1/√π. அப்படின்னா என்ன அர்த்தம்,
இது வந்து ஒரு சாதாரண ஒரு இன்டிஜர் மாதிரி தான் இருக்குது. 1/2 ரூட் பைனாக்க இதுலேருந்து நமக்கு இந்த ரூட் பை எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். இதில் தி ஆங்கிள் இல்லைனாக்கா ஃபை வேல்யூ, இசட் ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, ஒய் ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குங்கிற ப்ராபபிலிட்டியே நமக்கு தெரியல. சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னு வச்சிங்களா, இப்படி இல்லை, சப்போஸ் 1/2 ரூட் பையே தீட்டா சை அப்படின்னு இது சேர்ந்துருக்குன்னு வச்சிங்களேன், அப்படி இருந்துச்சுனாக்கா இப்போ இதுக்கு கிடைக்கிற வேல்யூ எதெல்லாம் பொறுத்ததுனாக்கா தீட்டா வேல்யூவை பொறுத்தது, சை வேல்யூவை பொறுத்தது, ரூட் பையை பொறுத்தது, இந்த 1/2 பொறுத்தது. பட் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ ஃபார் எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அது அசிமுத்தல் குவாண்டம் வேல்யூ, அசிமுத்தல் நம்பர் ஜீரோவாக இருக்கிறப்ப அதோடய வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸாக்ட் வேல்யூ என்னென்னா 1/2 ரூட் பை தான், 1/2 ரூட் பை தான். இதில் தீட்டாவோ சையோ இல்லை, அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஹென்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன்டிபெண்ட் ஆன் த டைரக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ். இது நியூக்ளியஸை பொறுத்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, எந்த ஆங்கிளில் இருக்குங்கிறது இன்டிபெண்ட்டு, அந்த எலக்ட்ரானுக்கு இன்டிபெண்ட், அது எங்கே வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இதில் தீட்டாவோ சை வேல்யூவோ இல்லை. ஸோ அதனால் என்ன இருக்குது, த ஷேப் ஆஃப் த எஸ் ஆர்பிட்டல் இஸ் ஸ்பெரிக்கல். இது தான் சொல்லு, இதை சொல்லுறதுக்கு தான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கோம். அதனால தான் எஸ் ஆர்பிட்டாலுடைய ஷேப்பு பார்க்குறதுக்கு நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, எஸ் ஆர்பிட்டால் வேல்யூ, எஸ் ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கலாக இருக்குது, இப்படி ஸ்பெரிக்கலாக சுற்றுது. ஏன் ஸ்பெரிக்கலாக சுற்றுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இதுதான். ஏன்னா ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூவில் இதோட வேல்யூ 1/2 ரூட் பையு, இதில் தீட்டாவோட வேல்யூவோ சையோட வேல்யூவோ இதில் இன்க்ளூட் ஆகாததுனால எஸ்ஆர்பிட்டலோடைய ஷேப்பு ஸ்பெரிக்கல் ஷேப்பு தான். ஆனால் பிஆர்பிட்டாலுக்கு வந்து பாருங்கள், அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. பிஆர்பிட்டாலுக்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1, எஸ்ஆர்பிட்டாலுக்கு தான் ஜீரோன்னு சொன்னோம். எஸ்ஆர்பிட்டாலுக்கு ஜீரோன்னு சொன்னதுனால தான் அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் இப்போ எல்இஸ்இக்வல்டு 0 இருக்கிறப்ப அது ஸ்பெரிக்கல் ஷேப்பு. ஏன்னா எல்இஸ்இக்வல்டு 0 சொல்லியாச்சுன்னா அதோட வேல்யூ தான் இப்படி வந்துடுது. எப்படி வந்துடுது, 1/2 இப்படி வந்துடுது, இந்த வேல்யூ வந்துடுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் எல்இஸ்இக்வல்டு 1 அப்படிங்கிற நம்ம வேல்யூ நம்ம வச்சு பார்க்குறோம். எல்இஸ்இக்வல்டு 1 அப்படின்னு கொடுக்குறப்ப அதனுடைய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ என்ன ஆகிடுனாக்க இன்டெக்ரல் வேல்யூவாக மாறிடும், -1, 0, +1. இப்போ இதுக்கு ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்இஸ்இக்வல்டு 1 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ இங்கே வந்துடுது, -1, 0, +1 வந்துடுது. வந்துடுறதுனால இதோடைய ஷேப்பு ஸ்பெரிக்கலாக இருக்காதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது, ஸ்பெரிக்கலாக இருக்காது. அப்போ எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், படத்தில் கொடுத்துருக்கு, இந்த பிக்சரில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஒய் ஆர்பிட்டாலுடைய ஷேப்பு. இப்போ ஒய் ஆர்பிட்டாலில் பிஎக்ஸு, பிஒய், பிஇசட்னு பிரிச்சுருக்குறாங்க. என்னென்னா எக்ஸாக்சிஸை பொறுத்து, இதுதான் எக்ஸாக்சிஸை பொறுத்து அதோடய ஷேப்பை பார்க்குறதுக்கு டம்பிள் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா இதோட வேல்யூவு -1, 0, +1 வரைக்கும் போகும். இது ஏன் -1, 0, +1 போகுது, ஏன்னா எல்இஸ்இக்வல்டு 1 மாறுது. எல்1 வரப்போ எம்மோட வேல்யூ, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ -1, 0, +1 மாறுதுனால இது -1, திரும்பி 0, திரும்பி +1, திரும்பி 0, திரும்பி -1, திரும்பி 0, +1 இப்படி போகிறதுனால தான் அது பார்க்குறதுக்கு டம்பிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ எக்ஸாக்சிஸை பொறுத்து அது இருக்கிறதுனால பிஎக்ஸு, இது ஒய் ஆக்சிஸை பொறுத்து இருக்கிறதுனால பிஒய், இது இசட் ஆக்சிஸை பொறுத்து இது டம்பிள் ஷேப்பில் இருக்கிறதுனால பி இசட் ஆர்பிட்டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எல்இஸ்இக்வல்டு 2 இருக்கிறப்ப அதனுடைய ஷேப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக போகுது, அவ்வளோதான். இது நம்ம தெரிஞ்சுக்கணும், -2, -1, 0, +1, +2 வரைக்கும் போகும். அப்போ எல்இஸ்இக்வல்டு 0 மாறுறப்ப டி ஆர்பிட்டால் லுக்ஸ் லைக் க்ளோவர் லீஃப். அப்போ எம் வேல்யூ தான் -2, -1, 0, +1, +2 வரைக்கும் போகிறதுனால 5 டி ஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் நமக்கு கிடைக்குது. என்னென்ன, டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஇசட்எஸ்எக்ஸ், இசட்எக்ஸ், தென் DX²-Y² அண்ட் DZ². ஸோ அதோட ஷேப்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க.
So d orbital ஓட ஷேப் பாருங்க, இது d of xy x axis ல இருக்கு, இன்னொன்னு y axis லயும் இருக்கு. இது பாருங்க y z x axis மட்டும் தான் அங்க பாக்கி, x axis மட்டும் எதுமே இல்ல, மத்தபடி z axis லயும் இருக்கு y axis லயும் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எல்லாத்தையுமே பார்த்துட முடியும். இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒன்றும் இல்லை, ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒன்றும் இல்லை, எல்லாமே இசட்டில் இருக்குது, அது இசட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். அதே மாதிரி எஃப் ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டாலுக்கு எல் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, எல் த்ரீன்னு வந்துருச்சுனாக்க ஸோ அதனுடைய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ. அப்போ டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் செவன், எஃப் இசட் க்யூப், எஃப் ஆஃப் இஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர், ஒய் இசட் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், எஃப் ஆஃப் இசட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர், எஃப் ஆஃப் ஒய் ஆஃப் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ டோட்டலாக செவன் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, செவன் ஆர்பிட்டால்ஸு, தேர் ஆர் த்ரீ நோடல் பிளேன்ஸ். நோடல் பிளேன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் செவன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்களே டீப்பாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு இமேஜினேஷன், ஒரு ப்ராவர்பு கூட சொல்லுவாங்க, இமேஜினேஷன் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அது நீ இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்போ த்ரீ டி ஸ்பேஸ் எலக்ட்ரான் சுற்றுது அப்படிங்கிறப்ப இமேஜின் பண்ணணும் நீங்கள், அது எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கலாம், எப்படி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்து இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸு இதெல்லாம் எப்படி இயங்குதுங்கிறத எப்படிலாம் சயின்டிஸ்ட் யோசித்து அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க, அதுவும் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக சொல்லியிருக்காங்கங்கிறது பெரிய விஷயம். தொடர்ந்து படிங்க, புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.